வணக்கம் நண்பர்களே, நாம் ஏதாவது ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணும்போது அந்த வெப்சைட்டோட பேஜ் வராமல் இப்படி பிளாங்காக, அதாவது ஒயிட் பேஜாக இருக்கும். ரொம்ப எளிமையான வழியில் இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்ப்போம். இப்போது பள்ளிக்கல்வித்துறையுடைய TNMS வெப்சைட்டை நம்ம ஓப்பன் பண்ண முயற்சி பண்ணோம் அப்படின்னா பாருங்கள், இப்போ வெறும் ஒயிட் பேஜாக வருது. சரி, முதல்ல ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ண உடனே மேலே சர்ச் பண்ணுற இடத்துல குரோம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். குரோம் அப்படின்னு டைப் பண்ண பிறகு அதை சர்ச் பண்ணிங்க அப்படின்னா குரோம் ஆப்பை இப்போ காட்டும். இதில் அப்டேட் பண்ணாமல் இருந்தால் அந்த அப்டேட் பட்டனை கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணிக்கோங்க. குரோமை அப்டேட் பண்ண உடனே அதில் ஓப்பன் அப்படின்ற சிம்பல் காட்டும். ஓப்பனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா குரோம் வெப்சைட்டு ஓப்பன் ஆகும். இப்போவும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பேஜில் வெறும் எம்டியான ஒயிட் ஸ்க்ரீன் மட்டும்தான் இருக்கும். அங்கே மேலே மூணு புள்ளி இருக்கும். அந்த மூணு புள்ளியை டச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு லிஸ்ட் வரும். இதில் கடைசியாக செட்டிங்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா கீழே சைட் செட்டிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே ஆல் சைட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ண பிறகு மேலே சர்ச் பண்ணுற இடத்துல நீங்கள் எந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ண போகிறீங்களோ, அதாவது நான் இப்போ எமிஸ் அப்படின்னு டைப் பண்ணனா கீழே பாருங்கள் அந்த வெப்சைட்டோடைய அட்ரஸ் வந்திருக்கு. அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ப்ளூ கலரில் கிளியர் அண்ட் ரீசெட் அப்படின்ற பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கிளியர் அண்ட் ரீசெட் கொடுத்தோம் அப்படின்னா அதில் இருக்கிற எல்லாமே டிலீட் ஆயிரும். இப்போது பேக் பட்டனை அழுத்தி நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இப்போ அந்த பேஜை நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். இப்போ அந்த பேஜில் நீங்கள் என்ன ஓப்பன் பண்ணணுமோ அது அங்கே ஓப்பன் ஆகிருக்கும். இதுபோல் பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.